ஹலோ எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த் போயமோட கொஸ்டின் ஆன்சர்ஸ், த ரிவர் போயமோட கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு டஸ் த ரிவர் ஃப்ளோ, எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. த ரிவர் ஃப்ளோஸ் டான்ஸிங் ஓவர் த பெபிள்ஸ், அதாவது அந்த பெபிள்ஸை அப்படியே டான்ஸ் ஆடிட்டு கூட கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குது அந்த ரிவர். அந்த செகண்ட் ஒன், வாட் இஸ் த மீன் பை ஃபாலியேஜ், ஃபாலியேஜ்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபாலியேஜ் அப்படின்னா லீவ்ஸ் ஆஃப் பிளான்ஸ் தான் வந்து ஃபாலியேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாலான லீவ்ஸ் ஆஃப் பிளான்ஸ் தான் ஃபாலியேஜ்னு சொல்கிறோம். அந்த செகண்டில் ஏ, Why does the poet mention the river to be swelling? Yeah, swelling-nu kekittanga. Swelling-na pongi valiyirudhu. Yeah, appdin kettirukanga. The poet mentions the river to be swelling because the river is rising. Rise aayite irukudhu abingiradhu dhaan. Adutha, what are the surfaces the river flow through? Andha endha surface-la adu flow aagudhunu kettirukanga. The river flows through the rough and smooth surface-ல போயிட்டுருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ரொம்ப கடினமான அண்ட் ஆல்சோ ஸ்மூத்தான பாதையிலையும் தான் அந்த ரிவர் ஃப்ளோ ஆகிட்டுருக்குது அப்படிங்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், வேர் டஸ் த ரோஸ் க்ரோ, எங்கே ரோஸ் வளர்ந்துருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. த ரோஸ் க்ரோ ஆன் த பேங்க் ஆஃப் ரிவர், அந்த ரிவர் போயிட்டுருக்குற அந்த பேங்க், ரிவர் பேங்கில் கரையில் தான் வளர்ந்துருக்குது. அண்டு விச் ஸ்டேஜ் ஆஃப் மேன் இஸ் கம்பேர்டு ஹியர், என்ன ஸ்டேஜ் கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா யூத் ஸ்டேஜை வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வாட் இஸ் த ப்ராட் அண்ட் டீப், எது வந்து ரொம்ப ப்ராடாகவும் இருக்குது டீப்பாகவும் இருக்குது அப்படின்னா அந்த ரிவர் தான். அடுத்து இஸ் த டைம் ஸ்டில், டைம் வந்து அப்படியே நிலைத்து நிற்குதா அப்படின்னா நோ, த டைம் இஸ் நாட் ஸ்டில், மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. அடுத்து வேர் இஸ் த ரிவர் ஃப்ளோயிங் டு, எங்கே போய் கலக்குது அப்படின்னா த ரிவர் இஸ் ஃப்ளோயிங் ஆன் டு த ஓஷன், ஓஷனுக்குள்ளே போயிடுது. வாட் டஸ் த போயட் மீன் பை மார்டல் ப்ரைம், மார்டல் ப்ரைம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. த போயட் மீன்ஸ் மேனோட இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் தான் வந்து மார்டல் ப்ரைம்னு சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ இதுலேயும் ஆஸ் லைக் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வர்றது சிமிலி, அந்த லைன்ஸ் எல்லாம் இது பண்ணியிருக்கிறது. லைக் இம்பரியஸ் யூத், ப்ராட் அண்ட் டீப், அண்ட் ஸ்டில் ஆஸ் டைம், ஜஸ்ட் லைக் மார்டல் ப்ரைம், லைக் அட்டர்னிட்டி, இந்த லைன்ஸ் எல்லாம் சிமிலி. அதே மாதிரி அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் ஏஇ ஐஓயூ அப்படிங்கிறத தவிர கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வர்ற எல்லாமே அலிட்ரேஷன் வேர்ட்ஸு. அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ், அதை பேஸ் பண்ணி ரைம் ஸ்கீம். வே டான்ஸிங், கிளான்சிங், ப்ளே, இதில் வேயும் ப்ளேயும் ரைமிங் வேர்ட்ஸு, டான்ஸிங்கும் கிளான்சிங்கும் ரைமிங் வேர்ட்ஸு. இதனோட ரைம் ஸ்கீம் ஏபிபிஏ அப்படிங்கிறது தான் அதனோட ரைம் ஸ்கீம். தட்ஸ் ஆல், தேங்க்யூ.